அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/7/2024 குரோதி வருடம் ஆணி மாதம் 24 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை. குளிகை 1:30 3 மணி வரை. யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:58 மிதுன லக்னத்தில். நீங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா இன்றைய நாள் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள் வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல அதிக கவனம் செலுத்துவது நல்லது. எந்த விஷயத்தையும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது, எதிர்வினையான பலன்களாகவே எல்லாம் இருக்குது, இதை நான் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு சரியான முறையில் தகுந்த பலன்கள் கொடுப்பாங்க. அதோடு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதற்கு முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக தொலைபேசி மூலமாகவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் சொல்லப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது. சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அதனை சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய சக்தி உங்களிடம் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சற்றே கடினமானதாக இருக்கலாம். சக பணியாளர்களிடத்தில் நீங்கள் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் சிறு சிறு சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. இன்று உங்களுடைய வாய் வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக காணப்படுகிறது. வரவிற்கு ஏற்ற செலவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று சிறு சிறு தலைவலி, முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது. இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களது விருப்பம் போல நிறைவேறும். நேர்மறையான முயற்சிகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். இன்று ஆற அமர ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படுகிறது. பணியாற்றி உங்களது திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் கருத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படுகிறது. இன்று உங்களது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார்கள். இன்று நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை நீண்ட நாள் நிலுவையில் பணத்தை நீங்கள் பெற முடியக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது. தைரியமான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு சிறு சிறு வகையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமாகவும் குழப்பங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். சராசரியை விட சற்று சிறப்பாக காணப்படும் நாளாக இன்று அமையாது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை இன்று அதிகமாக காணப்படலாம். பணியில் தாமதங்கள் தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. உங்களது துணையின் விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நீங்கள் தொண்டு மற்றும் ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடை அளிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. அதிக பணிகள் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் பதட்டம் மற்றும் இன்று கவலைக்கு உள்ளாக நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு அமையலாம். நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வது உங்களது கையில் உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. பணியில் தவறுகள் நேராமல் இருக்க திட்டமிட்டு அதன்படி செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று அல்ல. துணையுடன் இன்று ஆரோக்கியமான உறவை பராமரிக்க உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. தொடை மற்றும் கால்வழியால் பாதிக்கப்படுவீர்கள். யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம்.
சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். நீங்கள் உங்களது பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள், புதிய நண்பர்களை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக பணியிடத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உடன் பிறந்தவர்களுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். காதலை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்த இது உகந்த நாள் அல்ல. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள், வங்கி இருப்பு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். இன்று நீங்கள் தைரியமாக காணப்படுவீர்கள். உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய புரிந்துணர்வுடனும் விவேகத்துடனும் இருக்க வேண்டும். கவனமற்ற வார்த்தைகள் பேசாத வகையில் உங்களது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது சாத்தியமில்லை. நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும். சமயோஜித புத்தியை பயன்படுத்தி பணியில் வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது இன்று சகஜமாக இருக்க வேண்டும். இன்று உங்களது விஷயத்தில் நீங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படலாம். பண இழப்பை தடுக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. பதட்டத்தை தவிர்ப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தில் அதிக பாதிப்பு ஏற்படலாம். பாதுகாப்பு தேவைப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக தன்னம்பிக்கையை உருவாக்கலாம். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். பணியில் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது. உங்களது பணிகளை சிறப்பாக முடிக்க நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. எனவே இருவரும் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று அமைதியாக இருப்பதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. பண இழப்பை தடுக்க பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள். இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் சவாலான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக இது சாத்தியப்படும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான உங்களது உறவில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த அணுகுமுறை காரணமாக துணையிடத்தில் நம்பிக்கை பெருகும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு ஏற்படலாம். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணிகளை இன்று நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டியது மிகவும் நல்லது. சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடத்தில் இன்று குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இன்று இருக்காது. பணப்பற்றாக்குறை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக சில ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம். தூக்கமின்மை, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சோம்பலுடனும் தேவையற்ற மனக்குழப்பத்துடனும் காணப்படுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் மூலமாக நன்மை பெற முடியும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் இன்று காணப்படலாம். உங்களது மேல் அதிகாரிகளின் ஆதரவு பெற இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக கசப்பான உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு துரதிர்ஷ்டம் காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை பயன்படுத்த இயலாத நிலையில் இருப்பீர்கள். கடைசி நிமிடத்தில்
இடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு செயலாற்றினால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் வெற்றி பெற முடியும். பிழையின்றி செய்து முடிக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். நட்பான அணுகுமுறை கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் காரணமாக உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படும். சளி அல்லது இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைய போகிறது. உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் நன்மையை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். பணியின் செயல்திறனின் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு சிறப்பானதாக இருக்கும். சிறப்பாக சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம்.